எந்த நம்பிக்கையுமே இல்லாத எனக்கு நம்பிக்கை கொடுத்த நீங்கள், இருட்டில் இருக்க எனக்கு ஒரு வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி இருந்தது உங்கள் கமெண்ட். நான் வந்துட்டேன் சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி, அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. வந்துட்டேன், திரும்ப வந்துட்டேன். பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீண்டும் வந்துவிட்டேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். எத்தனை நாளாச்சு வீடியோ போட்டு? ஒரு 6 மாசத்துக்கிட்ட இருக்கும். 5 மாசம்னு காட்டுறது இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கிட்ட இருக்கும். கரெக்டாக அந்த கணக்கு இருக்கும் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். போடவே இல்லை ஒன்றுமே. நான் அப்பப்போ கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் போடுவேன், இன்ஸ்டாகிராமில் வந்து ஏதாவது ஸ்டோரி ஷேர் பண்ணிருப்பேன். ஆனால் யூடியூப்ல நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நம்ம பஞ்சாயத்து பால் தாலுக்குனா நிறைய இருக்கு நான் சொன்னேன்னா விடுஞ்சு போயிடும் நிறையா ஒரு சில பர்சனல் வாழ்க்கை ரொம்ப ட்ராஜடியாக போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போனதுனால நம்ம வந்து சரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு வருவோம். ஆனால் ஒன்று மட்டும் முடிவில் இருந்தேன், என்னென்னா வந்தால் ஒரு வீடியோ போட்டுட்டு அப்புறம் திரும்பி போயிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு வீடியோ போடுறது, இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சு இன்னொரு 2 வாரம் கழிச்சு வீடியோ, அப்புறம் வந்தால் அடுத்தடுத்து வீடியோ போட்டே இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், அந்த பழையனா அப்படியே இருக்கணும், அதே ஒரு எனர்ஜியோடு நான் திரும்ப வந்தால் மட்டும்தான் நான் அடுத்த சேனலில் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் அந்த இடையில அந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன், எல்லாத்தையுமே புதுசாக ஆரம்பிப்போம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமெடிக்கு சொன்னாலும் நிறைய பேர் வந்து கேட்டாங்க. நிறைய வந்து நம்ம நம்பர்லாம் கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில், இன்ஸ்டாலெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணாங்க. நல்லா தானே, நல்லா இருக்கீங்களா, உடம்புலாம் நல்லா இருக்குல்ல, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் கேட்டிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நான் கூட நினச்சேன், சரி வீடியோ போட்டால் எவனும் வரமாட்டான், காக்காயி கூட இருக்காது, எவனாவது வெயிட் பண்ண மாட்டான், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாங்க. ஆனாலும் ஒரு சில பேர் வந்து நான் வருவேன்னு வெயிட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த ஒரு சில பேர் போதும் எனக்கு, அந்த ஒரு சில பேர் போதும் எனக்கு. நான் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஒரே ஒரு எமோஷனல் மூமெண்ட் தாங்க. அப்படியே வந்து இருட்டில் ஒரு ரூமில் உட்காந்து தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிருக்கும் போது ஒரு மெசேஜ், ப்ரோ உங்களை பார்த்து, ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லும்போது ரொம்பவே வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் இவ்வளவோ நெகட்டிவாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு நைட் நிம்மதியாக தூங்க வைக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. சரிம்மா பழசுலாம் விட்டுருங்க, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பழசுக்கெல்லாம் இடம் கிடையாது, இனிமேல் புதுசாக வந்து மாறப்போது எல்லாம் பெயிண்ட் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு நேரம் வந்திருக்கு போல, பெயிண்ட்லாம் கூட மாற்றி அடிச்சிருக்காங்க, ரொம்ப லைட் க்ரீன்லாம் அடிச்சிருக்காங்க, மொத்த வீட்டுக்கும் புது பெயிண்ட் அடித்து வெள்ளையெல்லாம் அடித்து பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ் ஆகும்னு நானும் நம்புகிறேன், நம்ம சேனலும் ஃப்ரெஷ் ஆகும்னு நம்புகிறேன், எனக்குமே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய இடத்துல என்னோடய பழைய எனர்ஜியை நான் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இது நம்ம அப்போ இருந்த நம்ம இல்லையே, அப்போ இருந்த நம்ம இல்லைன்னு நான் இப்போவும் ஃபுல்லாக அந்த எனர்ஜிக்கு போகலை. ஆனால் புதுசாக ஒரு எனர்ஜி க்ரியேட் பண்ணி ஆக வேண்டி இருக்கு இல்லையா. நான் ரொம்ப வளவளன்னெலாம் பேச விரும்பலை, ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னமே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இன்னமே செயல் மட்டும்தான். அடுத்து உங்களை ரொம்ப 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 சீக்கிரமாக ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.